புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லோருமே இப்போ வந்து ஒரு புதிய இயல்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ நார்மல் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த புதிய இயல்பு நிலைக்கு மாறிய எல்லோருமே மறுபடியும் எதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணுன்றதில் கான்சென்ட்ரேட். இன்னொரு பக்கம் மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுத்து நம்ம அடுத்த நிலைக்கு போகணும், நம்மளுடைய இலக்கை அடையணும் அப்படின்ற விஷயத்தில் இப்போ எல்லோருமே நாம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்னும் 43 நாட்களே உள்ளது. எதற்கு அப்படின்றது மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும். நீட் தேர்விற்கான நாட்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நாட்கள் ஒவ்வொன்றாகவும் குறைந்து கொண்டே வரும்பொழுது தான் ஒவ்வொரு நாளினுடைய மதிப்பு நமக்கு வந்து தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது கூட என்னால் நீட் தேர்வு எழுத முடியும், நான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும், மருத்துவர் ஆக முடியும் அப்படின்ற கனவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றையிலிருந்து நீங்கள் ஆரம்பித்தால் கூட நிச்சயமாக உங்களால் ஒரு மருத்துவர் ஆக முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை விதைப்பதற்காக இன்றும் நம்மோடு வந்து ஸ்கைப்பில் இணைவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்களை தான் நாம் சந்திக்க இருக்கின்றோம். நீட் தொடர்பான உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை தருவதற்காக காத்திருக்காரு. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சோ நாட்கள் ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே வருகின்றது, ஆனா மாணவர்களுடைய தன்னம்பிக்கையை ஒவ்வொரு நாளா நீங்க உயர்த்தி கொண்டே வந்துட்டு இருக்கீங்க. சோ இன்னும் குறைவான நாட்களே உள்ளது. சோ அந்த நீட் தேர்வை பத்தி ஒரு ஆரம்பம் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம் சார், சொல்லுங்க சார். NEET 2021 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்னும் 43 டேஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் 43 டேஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க, இன்னும் 43 டேஸ் இருக்கு. நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து நிறைய பேனிக் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ மார்க் நீங்க எதிர்பார்த்த மார்க் வராது, நாள் நெருங்குதுங்கிற பயத்திலேயே வந்து உங்களால் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க, ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போகும். ஒன்னே ஒன்று கிளியராக நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க பயப்படுறதுனால எதுவுமே மாறாது. ஸோ நீங்க ஹோல்டே உட்காந்து நம்மளால முடியுமா முடியாதாங்கிற யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எதுவுமே சேஞ்ச் ஆக போறதில்ல. ஸோ முடியுங்கிற எண்ணத்தோட ஒர்க் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு எக்ஸாமையும் வந்து அப்ப நாளைக்கு எக்ஸாம் உங்க ஷெட்யூல் படி அப்கமிங் டேஸ்ல ஒரு எக்ஸாம் இருந்ததுன்னா அதுக்கு முழுசா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முடியாது முடியாதுங்கிற எண்ணத்துக்கு போயிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்க தோல்வி அடைஞ்சிடுறீங்க. ஸோ கீப் பாசிட்டிவ். ஸோ பயத்தினால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. பயம் இத்தனை நாள் உட்காந்து பயப்பட்டாலும் எதுவுமே மாறாது. அதுக்கு மாறா நீங்க வந்து கான்சன்ட்ரேஷனோட ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பயங்கிறது தேவையில்லாத விஷயம். கண்டிப்பா உங்களால முடியும் நம்புங்க, கண்டிப்பா உங்களால முடியும். எஸ் சார், கண்டிப்பாக நீட் தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்ற அந்த கொஸ்டின் எல்லாம் போய் இப்போ நடக்கும்ன்ற உறுதியான தகவலோடு மாணவர்கள் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஸ்பைரோவோட ஆரம்பத்திலிருந்து பயணம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம கிராஷ் கோர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கோம், நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ இந்த 43 நாட்களே இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களோடு இணையணும் அப்படின்னா, இணைந்தால் அப்படின்னா நீட்டில் கண்டிப்பாக நம்ம எங்களால் பாஸ் பண்ண முடியுமா, அடுத்த லெவலுக்கு போக முடியுமா அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் சார்? ஜென்ரலாக இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அரௌண்ட் இன்னும் அவ்வளோ அப்ளிகேஷன் வந்து இந்த வருஷம் நீட்டுக்கு வந்து போட்டிருக்காங்கன்னு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கல. பட் வேர் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் 1.5 lakhs அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. இதில் மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிஃபைட் கோச்சிங் போயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கரண்ட் ரெகுலர் ஸ்கூல்லேயே இன்டெகிரேட்டட் கோச்சிங் போயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அது ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பேலன்ஸ் ஒரு 60,000 to 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் கிராஷ் கோர்ஸ் மட்டும் நியர்பை இன்ஸ்டியூட்ஸோ இல்லை ஒரு டெஸ்ட் சீரீஸோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 30,000 to 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோச்சிங்குமே போகல, ஜஸ்ட் ஒரு மேயர் அட்டம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு கைட் தேவைப்படும், கண்டிப்பாக ஒரு மென்டர்ஷிப் தேவைப்படும். ஸோ இந்த மூணு வகையான ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைனல் ஏஜ் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கடைசி மூமெண்ட்ல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான ஃபைனல் ஏஜ் கோர்சஸ் நம்மகிட்ட இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர் ஆர் ரெகுலர் கோர்ஸ் வேற ஏதாவது இன்ஸ்டியூட்ல பண்ணிட்டு இருந்தாலும் கூட அந்த மாணவர்கள் வந்து ஸ்பைரோவோட டெஸ்ட் சீரீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஃபைனல் ஏஜ் டெஸ்ட் சீரீஸ். இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 1st இருந்து செப்டம்பர் 11th வரைக்கும். இந்த 42 டேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு 4 பார்ட் சிலபஸ், +1 சிலபஸ்க்கு 2 டெஸ்ட், +2 சிலபஸ்க்கு 2 டெஸ்ட், ஃபுல் கிராண்ட் டெஸ்ட் வந்து ஒரு 14 கிராண்ட் டெஸ்ட் வரும். ஸோ இதை வந்து அவங்க ஃபாலோ, அதுக்கு வந்து ஃபுல்லாக கீ சொல்யூஷன் டிஸ்கஷன் வீடியோஸ் அதுக்கு இன்க்ளூடிங் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சாரோட என்னோட பெப்டாக் மோட்டிவேஷன் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும், ப்ளஸ் அசைன்மெண்ட்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்பைரோட கொடுத்த லாஸ்ட் மூமெண்ட்டில் கொடுத்த கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு 75 to 80% கொஸ்டின் சிமிலர் கொஸ்டின் அப்படியே எக்ஸாமில் வந்திருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்கும்போது அவங்களை இன்னும் ஷார்ப் பண்ணணும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ரிட்டனாக இருக்க ஒரு 50 to 70% மார்க் வந்து இன்னொரு 50 to 70 marks வந்து இந்த ஃபைனல் டெஸ்ட் சீரீஸ் மூலமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அது இதுவரைக்கும் எந்த கோர்ஸுமே ஜாயின் பண்ணல, ஆனால் நீட் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த 42 டேஸ் தான் இருக்கு, நான் ஏதாவது ட்ரை பண்ணலாங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபைனலாக நாளைக்கு ஒரு ஃபைனல் ஃபேஸ் 4 கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 month கம்ப்ளீட் சிலபஸ் முடிஞ்சிடும். ஏன்னா நீட் வந்து இப்போ லாஸ்ட் 2 years தான் வந்து கிராஷ் கோர்ஸோட லென்த் வந்து அதிகமாக இருக்கு. பிஃபோர் 2019 35 டேஸ் தான், அப்படி இருக்கும்போது இன்னுமே நம்ம 40 டேஸ் இருக்கு. கண்டிப்பாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 4 to 5
கிராண்ட் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அது இல்லாம நான் நீட்டுக்கே இந்த வருஷம் அப்ளை பண்ணல, நான் அப்ளை பண்ணாலும் சீரியஸா எடுத்துக்கல. நான் பிளானிங் ஃபார் நெக்ஸ்ட் இயர் 1 இயர் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கும். நீட் ரிப்பீட்டருக்கான நீட் 2022க்கான நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இது எதுல வேணாலும் மூணு மாணவர்கள் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா நீட் 2021 டார்கெட் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து அல்லது கிராஷ் கோர்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இந்த வருஷமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ டெஸ்ட் சீரிஸ், அப்புறம் வந்து குறுகிய காலத்துல முடிக்கக்கூடிய கோர்ஸ், அப்புறம் ரிப்பீட்டர்ஸ்க்கான ஒரு கோர்ஸ், மூன்று விதத்தையும் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. இது இன்னும் நம்ம எலாபரேட்டா பேசலாம் சார். அதுக்கு முன்ன காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. நான் சாய் பாலாஜி, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செஞ்சில இருந்து கால் பண்றேன். சாய் பாலாஜி சார், உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் சார், கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணிருக்கேன் சார். எங்க? ஆகாஷ் பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணிருக்கேன் சார், நீட். ஓகே. அங்க வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல டீச் பண்றாங்க சார், எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இல்ல சார், என்ன சார் பண்றது? ஓகே. ஸோ இல்ல, ஃபேக்கல்டிஸ் வந்து அது டிபெண்ட்ஸ் ஆகும் இன்ஸ்டியூட். பட் ஸ்பைரோலஜியுடைய ஃபேக்கல்டிஸ் வந்து நிறைய தமிழ்நாடு ஃபேக்கல்டிஸும் இருக்காங்க. ஸோ தமிழ்லையும் டீச் பண்ணிட்டு இங்கிலீஷ்லயும் டீச் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரியான உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லைனா, பட் அது இங்கிலீஷை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க இங்கிலீஷ்ல நீங்க படிச்சாலுமே நாளைக்கு மெடிக்கல்ல போயிட்டு ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து யூ கேன் ட்ரை யுவர் பெஸ்ட். அப்படி முடியாத போது ஸ்பைரோ அப்ரோச் பண்ணுங்க, டெஃபினட்டா ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது தான் சார் மாணவர்களுக்கு நிறைய ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ எப்படி சார், பொதுவாகவே வந்து இங்கிலீஷில் தான் எல்லாருக்குமே வந்து டீச் பண்ணுவாங்களா, எப்படி சார்? இல்லை, தமிழ்நாடு ஃபேக்கல்ட்டி தே வில் டீச் போத் தமிழ் அண்ட் இன் இங்கிலீஷ் ஆக்சுவலாக. ஸோ இங்கிலீஷில் டீச் பண்ணிட்டு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து நீட் ஃபேக்கல்டிஸ் கம்மி தான். மெஜாரிட்டி ஆஃப் ஃபேக்கல்டிஸ் ஃப்ரம் ஆந்திரா ஃப்ரம் ராஜஸ்தான் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குவாலிட்டி கொடுக்கும்னு நினைக்கிற பட்சத்தில் சம்டைம் வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நிறைய இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து ஸ்பைரோவில் வந்து ஈக்குவலாக இருக்கும். 50% தமிழ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, 50% அதர் ஸ்டேட் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஃபார்வர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். ரெண்டாவது, பயப்பட தேவையில்லை. கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஒன்றும் ஒரு எஸ்ஓ பேராகிராஃபோ ஒரு ஆர்டிகலோ எழுத போறது, ஜஸ்ட் அதுக்குன்ற ஒரு டெக்னிக்கல் மேட்டர்ஸ். ஒரு வேர்டுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 50 வேர்ட்ஸ்க்கு அவங்க டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியா ஃபாலோ பண்ணிடலாம். நம்பிக்கையோட எதிர்கொண்டாங்கன்னா கண்டிப்பா ஈஸி, வெரி ஈஸி. ஒன்லி கம்யூனிகேஷன் நாட் எ பிக் பேரியர் ஃபார் ப்ரிப்பேரிங் நீட் ஆக்சுவலா. இல்ல சார், இப்ப அந்த மாணவர் வந்து ஆரம்பத்திலே நான் தமிழ்ல தான் வேணும் அப்படின்னு அவர் செலக்ட் பண்ணா ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க முடியுமா முடியாதா சார், கத்துக்க முடியுமா சார்? இப்போ நம்ம வந்து அவர் இங்கிலீஷ் மீடியம் தான், பட் ஈவன் தோ வாட் ஹீஸ் ஃபீலிங், எனக்கு வந்து அங்கே நடத்துறதுல வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே சொல்றதுனால புரியலன்னு சொல்றாரு ஆக்சுவலா. பட் அவர் தமிழ் மீடியமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்காரு. பட் அவர் ஈவன் தோ ஹீஸ் ஃபீலிங் சம் டிஃபிகல்ட். அதுக்கு கொஞ்சம் தமிழ்நாடு ஃபேக்கல்டிஸ் ரிலேட்டட் கூட இன்ஸ்டியூட்ல போனாங்கன்னா, இப்போ நம்ம பெரூரில் தமிழ்நாடு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, ஆந்திரா ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு பேரியர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அகலவாங்க. எஸ் சார், அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் நம்ம வந்து கொடுக்க முடியும். நம்ம கிட்ட இருக்கிற மெஜாரிட்டி நீங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸில் டாக்டரேட் முடிச்சு தமிழ்நாட்டு அதிகமான ஃபேக்கல்டிஸ் தமிழ்நாடு நம்ம பெரூரில் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி மச் கம்ஃபர்டபுள் இன் ஸ்பைரோ ஃபேக்கல்டிஸ். ஓகே சார், அடுத்து ஒரு காலரும் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம். ஹலோ சார், வணக்கம். உங்க பெயர், உங்க பெயர் சொல்லுங்க சார். என் பேர் சேகர்துல் கதமேரா. எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? தேனி மாவட்டம் கம்பத்துல இருந்து அழைக்கிறேன். சிறப்பு சார், சார் கிட்ட பேசுங்க, உங்க க்வெஸ்சன் கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், கேக்குது சொல்லுங்க சார். நான் என்னுடைய சன் அவர் வந்து பயனை சேர்த்திருக்காரு இந்த வருஷம். என்ன எடுத்திருக்காரு சார்? பண்ணுங்க. எனக்கு இந்த 40 டேஸ்க்குள்ள வந்து அந்த நீட்ல வந்து அவருக்கு ஆர்வம் வந்து வின் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு சார். பயாலஜியில 88 மார்க் எடுத்திருக்காரு சார். சார், 40 டேஸ்ல நீட்ல வின் பண்ணுவாரா அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து யாரும் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் நீங்க எடுத்த உடனே 40 டேஸ் அப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுமே சகல் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஸோ யூ கேன், அவர் ஒரு ஆசைப்பட்டதை ஃபர்ஸ்ட் நிறைவேற்றுங்க ஆக்சுவலா. நம்ம அவருக்கு எது விருப்பமோ அந்த துறையில அவருக்கு அனுப்புங்க ஆக்சுவலா. நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி முடியுமா முடியாதாங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள போனாதான் தெரியும் அவரால் முடியுமா முடியாதாங்கிறது. 40 டேஸ் ட்ரை பண்ணி பார்க்கட்டும், ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இல்ல உண்மையுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வந்து இருந்தாருன்னா இந்த வருஷமே கூட சீட் எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நல்ல மார்க் வந்தா
மருத்துவராகணும் அப்படின்ற அந்த கனவை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான நீட் தேர்வு நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. இன்னும் 43 நாட்கள் தான் இருக்கு. இந்த நீட் தேர்வை எப்படி அணுகுவது, எதிர்கொள்வது என்பதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய நிர்வாக இயக்குநர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் மிக தெளிவான விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு இந்த வருடம் 2021 நான் கண்டிப்பா வந்து இந்த தேர்வை எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. சோ அதனால நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 2 நாட்களுக்குள்ள அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த 43 நாட்கள்ல உங்களை கைட் பண்றதுக்காக, உங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுவதற்காக நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி மிக தயார் நிலையில இருக்காங்க. சோ இந்த 43 நாட்களையும் மிக எளிமையாக உங்களுக்கு ஆர்வம் இருந்து கடின உழைப்பு போடணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க நம்மளுடைய ஸ்பைரோவோட இணையணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எண்ணுக்கு அழைங்க. 7333884137 7333884136 இந்த 2 எண்கள்ல அழைச்சீங்கன்னா ஸ்பைரோவினுடைய அட்மிஷன் சார்ந்த அனைத்து விதமான தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். சார் இப்ப லைன்ல காத்துட்டு இருக்காங்க. சார் நேயர்களும் காத்துட்டு இருக்காங்க. சார் அவங்களோட நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு எங்க இருந்து பேசுறீங்கம்மா? எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்க கேள்விகளை சார் கிட்ட கேளுங்க. சார் கிட்ட பேசுங்கம்மா. ஓகே சார். ஓகே மா, பேசுங்க. சொல்லுங்கம்மா, கேட்டு இருக்கேன் சொல்லுங்க. அம்மா டிவி பாக்காதீங்க, உங்க க்வெஸ்சன் கேளுங்கம்மா. ஆ சரிங்க சார், கேளுங்க. சார் கேட்டுட்டு இருக்காங்க. நீட் இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ம், நேரா ஆன்லைன்ல வகுப்பு நடத்துங்களா இல்ல நேரா வந்து உங்களை பார்க்கலாங்களா? சரி, இப்போ நேரா வந்து இல்லம்மா, இப்போதைக்கு ஆன்லைன் வகுப்புகள் தான். கவர்மெண்ட் இன்னும் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுக்கல. மோஸ்ட் ப்ராபபிளி ஆகஸ்ட் 10 தேதிக்கு அப்புறம் வந்து பர்மிஷன் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து முடிவு பண்ணுவோம், அது வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் ஆகிட்டு. பட் ஆன்லைனை பத்தி பயப்படவே பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எழுத போறாங்கன்னா அதுல 99% அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல இருந்தா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்துதான் நல்ல பர்ஃபார்மன்ஸ். இந்த வருஷம் இருக்கிற இந்தியா ஃபுல்லா இருக்கிற 60,000 மெடிக்கல் சீட்ஸுமே வந்து எல்லாருமே ஆன்லைன்ல இருந்து படிச்சுதான் போக போறாங்க. அதனால ஆன்லைனை பார்த்து பயப்பட வேண்டாம். ஸ்பைரோட ஆன்லைன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுல இருந்தா எப்படி வந்து இன்ஸ்டியூட்ல இருந்தா ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, வீட்டுல இருந்தா அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம். உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வரும், மானிட்டரிங் இருக்கும், டெய்லி கால் பண்ணி வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லா இன்டிமேஷனும் இருக்கும். நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பயப்பட வேண்டாம். ஸ்பைரோவில் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபுல் கேரிங் நாங்க எடுத்துக்கும் போதும் அவங்க வந்து இன்ஸ்டியூட்ல எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதே மாதிரி வீட்டுல இருந்தும் வந்து அவங்க அதே டிசிப்ளினோட ஃபாலோ பண்றதுக்கான எல்லா ப்ரோட்டோகால்ஸ் ப்ரொசீஜர் நீ டெவலப் பண்ணி வச்சிருக்கோமா. அதனால ஆன்லைனை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். ஆன்லைன் இஸ் மோர் தென் மோர் ஈக்குவல் டு ஆஃப்லைன். ஸோ டெஃபினட்டா நீங்க ஆன்லைன்ல வந்து கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுலயுமே அவங்க ப்ரிப்பேர் இதுக்காக பயந்துகிட்டு வந்து ஆஃப்லைன் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு சொல்றாங்கன்னா நீட் எக்ஸாம் கடைசியில் 15-20 டேஸ் தான் இருக்கும். 20 டேஸ்ல வந்து ஒரு புது என்வரான்மெண்ட் வந்தாலும் செட் ஆக மாட்டாங்க. அதனால நிறைய பேரண்ட்ஸ் நான் பாக்குறேன் எங்க டீமுக்கே ஒரு கால்ஸ்லி ஆஃப்லைன் இருக்கான்னு கேக்குறீங்க. ஆஃப்லைனுக்கு இன்னுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல. கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்காம வந்து நம்ம பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு 15 டேஸ் ஆகஸ்ட் 15th மேல கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமுக்கு 20-25 டேஸ் தான் இருக்கும். 25 டேஸ்ல வந்து ஒரு புது என்வரான்மெண்ட்ல கொண்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த இடம் செட் ஆகிறதுக்கு 15 டேஸ் வேஸ்ட் ஆகிடும். அப்போ இடம் மாறுறதே அவங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கன்ஃபியூஸ் இல்லாமல் இப்போ ஆன்லைன் எடுத்துக்கோங்க. ஃபியூச்சர் ஆஃப்லைன் வர வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆக்சுவலாக அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். சார் வணக்கம். ஹலோ வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க. ஹலோ மேடம். ஆ வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. சரி மேடம், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். சரிங்க, உங்கள் கேள்விகளை சார் கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ சார். எஸ்மா,
ஆன்லைன் கிளாஸ் போகவும் இப்ப வந்து என்னால முடியாது, ஏன்னா தமிழ் மீடியத்துக்கான கிளாஸ் அதிகமா இல்ல சார். ஏமா இல்ல, ஸ்பைரோல இருக்கேம்மா. எனக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழ் மீடியத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆன்லைன்ல இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலா பண்ணக்கூடிய ஒரே இன்ஸ்டியூட் வந்து ஸ்பைரோ மட்டும்தான். இந்த ஸ்பைரோவில வந்து மோர் தென் ஒரு 150 பிளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து தமிழ் மீடியத்துல கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அது இல்லாம 100 மேற்பட்ட மாணவர்கள் வந்து ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியத்துல பண்ணிட்டு இருக்காங்கம்மா, ஸ்பைரோல பண்ணிட்டு இருக்கோம்மா. உங்க கொஸ்டின் என்னம்மா? சார், என்னோட ஸ்டேட் புக் படிச்சா மட்டும் போதுமா இல்ல NCERT சால்வ் பண்ணாதான் முடியுமா சார்? ஸ்டேட் போர்டு புக்கு NCERT மோர் அஸ் லெஸ் ஒன்றுதான்மா. இப்போதைக்கு இருக்கிற லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே மாத்திட்டாங்க. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து நமக்கு ஸ்டேட் போர்டு சிலபஸும் NCERT மோர் சிமிலரா தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து NCERT இப்போதைக்கு இது கிராஷ் கோர்ஸ்க்காக வாங்கணும் இல்லை, ஸ்டேட் போர்டை ப்ரிஃபர் பண்ணாவே போதுமானது. பட் அட்லீஸ்ட் பயாலஜி முடிஞ்சா NCERT வாங்குங்க. பட் ஆனா நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறீங்க, 7.5% ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. நான் இந்த ஷோ மூலமா நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லாத மாணவர்கள் வந்து நார்மல் இதுதான் இருக்காங்க. அவங்க எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, பயங்கர போட்டி இருக்கு. கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹெவியா இன்க்ரீஸ் ஆக போகுது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 650 கிட்ட வர போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 649 இருக்கக்கூடிய மாணவனுக்கு அந்த சீட் கிடைக்க போறது இல்லை. ஆனா வந்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் விளிம்பு நிலை ஏழை மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு உதவும் நோக்கத்துல வந்து இந்த 7.5% கொடுத்துருக்கும் பட்சத்துல நிறைய இந்த 7.5% ரிசர்வேஷன் இருக்குங்கிறதுனால நிறைய கவர்மெண்ட் பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் ரொம்ப அலட்சியமா ப்ரிப்பேர் பண்றதை நான் பாக்குறேன். ஸோ அப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு 400 மார்க் 500 மார்க் கட் ஆஃப் வந்தாலும் கிடைக்கும். ஆனா இன்னொரு புக்கு 640 மார்க் எடுத்து சீட்டு கிடைக்கல, உங்களுக்கு 500 மார்க் எடுத்தாலே சீட்டு கிடைக்கிற பட்சத்துல அது அந்த மார்க் கூட ட்ரை பண்ணாம நீங்க ரொம்ப வந்து அந்த வாய்ப்பை வந்து சரியா யூஸ் பண்ணாத ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா வந்து அவங்க ஜெயிக்கிறத விட நீங்க ஜெயிக்கணும். ஏன்னா நீங்க ஜெயிச்சா உங்க சமுதாயம் மாறும், உங்க குடும்ப வாழ்க்கை மாறும், உங்க பொருளாதார நிலை மாறும், எல்லாமே மாறதுக்கு ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் கொடுத்து அதை நிறைய மாணவர் சரியா யூஸ் பண்ணலங்கிறது வந்து எனக்கு உங்களுடைய மனதிற்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த 7.5% ரிசர்வேஷனை கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபெசிலிட்டிஸ்ல மிக சரியான முறையில ஹார்ட் ஒர்க் கொடுங்க. ஏன்னா வந்து அவங்கள விட நீங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நெசசிட்டி உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு ஏன்னா இப்ப நீங்க ஏதாவது பேசிக் நல்லா தெரிஞ்சு போனீங்கன்னா தான் மெடிக்கல் சீட்டு கிடைச்சா கூட ஏன்னா கவர்மெண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து எல்லா ஃபீஸுமே அவங்க வந்து வேவர் பண்ணிருக்காங்க. அவங்களே பே பண்றாங்க உங்களுக்கு ஃபீஸும், 5 இயர்ஸ் மெடிக்கல் படிக்கிறதுக்கான ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே அவங்க பே பண்ணாலுமே கூட கொஞ்சமாவது பேசிக் நாலேஜ் இருந்தாலும் அங்க போனா உங்களோட சர்வைவ் ஆக முடியும். அதனால இந்த வாய்ப்புக்கு வந்து இங்க இந்த நீட்லயும் நல்ல மார்க் எடுக்கணுங்கிற எண்ணம் வேணும். ஜஸ்ட் ரிசர்வேஷன் இருக்குதான் நமக்கு கிடைக்குங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது வந்து தாழ்மையான என்னோட ஒரு கருத்தா இதை வந்து பதிவு செய்ய விரும்புறேன். தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பைரோவில் மிக சிறந்த முறையில பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வருஷம் ஸ்பைரோல இருந்து வரும் வச்சலாம், டவுட்டே வேண்டாம். அந்த மாதிரி மாணவர்கள் ஸ்பைரோ அப்ரோச் பண்ணுவாங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. நீங்க சரியான ஒரு இடத்துக்கு தான் நீங்க கால் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்பைரோக்கு வந்து தமிழ் வழியில படிக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிது அல்ல. ஏன்னா கடந்த வருடமே நல்ல மதிப்பெண்களை எடுத்து அவங்களுக்கான மெடிக்கல் சீட் அவங்க எடுத்திருக்காங்க, அதுவும் அரசு கல்லூரியிலே எடுத்திருக்காங்க. அதனால நீங்க வந்து டவுட்டே பட தேவையில்லை. இப்ப உங்களுக்கு நேரம் வந்து மிக சரியான நேரத்துல நீங்க கால் பண்ணிருக்கீங்க. சார் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. சார் கிட்ட ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சார் இப்போ என்னதான் நியூ நார்மல் அப்படின்னு சொன்னாலும் ஒரு கேப் இருக்கு சார். நேரடி போய் ஆசிரியர்களை சந்திக்க முடியல, நேரடியாக அவங்க கிட்ட பேச முடியல, வகுப்பறைக்கு போய் படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதனால தான் எல்லாருமே வந்து இந்த ஆஃப்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார், பேரண்ட்ஸும் சரி மாணவர்களும் சரி? போன பேண்டமிக் அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த பேண்டமிக் கொரோனா காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 90% ப்ரிஃபர்ட் ஒன்லி ஆஃப்லைன், 10% ஒன்லி தி ப்ரிஃபர்ட் ஆன்லைன். பட் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 70 இந்த வருஷம் மறுபடியும் அந்த ஒரு நீட் எக்ஸாம் முடிஞ்சு மறுபடியும் ஆன்லைன் ஆரம்பிக்கும் போது இந்த அடுத்த அகாடமிக் ஆரம்பிக்கும் போது 70% தி ப்ரிஃபர்ட் டு ஆன்லைன், அப்புறம் 30% ஆஃப்லைன். இப்பவுமே சொல்றேன் ஆஃப்லைன் இஸ் ஒன்லி தி பெஸ்ட் திங். அதாவது வந்து நேரில் படிக்கிறது தான் ஒரு பெஸ்டான மெத்தடா இருக்கும். பட் இன்னைக்கு அதுக்கான காலகட்டம் சரியா இல்லாத சுச்சுவேஷன்ல வந்து இன்னைக்கு வந்து 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு இன்னும் குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு வேக்சினேஷன் வராத சுச்சுவேஷன்ல இன்னும் எக்ஸாம் ஒரு 40-42 நாட்கள்லாம் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்க முடியாது. அந்த டைம்ல வந்து அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாருமே வந்து ஒரு நார்மல் டைம் காலகட்டத்தில் கொடுக்குற மாதிரி இப்போ கொடுக்கறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். ஈவன்டும் பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பர்ஃபார்ம் வெரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க ஆன்லைன்லயுமே கூட. கண்டிப்பா வந்து இந்த ஸ்பைரோவோட ஆன்லைன் கிராஷ் கோர்ஸா இருக்கட்டும், ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும், ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸா இருக்கட்டும், அது வந்து கண்டிப்பா உங்க ஆஃப்லைன் கோர்ஸ்க்கு ஈக்குவலா
ஆஃப்லைன்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ, எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குமோ அது எல்லாத்தையுமே ஆன்லைன்லயுமே இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதனால ஆஃப்லைனை பார்த்து பயப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து ஆஃப்லைன் வந்து நீங்க லோக்கல் இன்ஸ்டியூட்ல கொண்டு போய் ஆஃப்லைன் சேர்த்துறதும் ஸ்பைரோவில் ஆன்லைன் சேர்த்துறதும் அதை விட பெஸ்ட்டாக இருக்கும் டெஃபினட்டா. ஸோ டெஃபினட்டா ஸ்பைரோ ஆன்லைன் கோர்ஸ் வில் பி த மோர் பெட்டர் சொல்யூஷன். டெஃபினட்டா வந்து ஒரு எங்கூட டிராவல் பண்ணுங்க நெக்ஸ்ட் 40-45 days. அவங்க எல்லா விதத்துலையும் டே பை டே அவங்களை கைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த நீட் எக்ஸாம் ஒரு நம்பிக்கையோட ஃபேஸ் பண்றதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நம்ம ஸ்பைரோல இருந்து நானும் என்னோட டீமும் கண்டிப்பா பண்ணுவோம் ஆக்சுவலா. எஸ் சார். சார் நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம். ஹலோ சார். ஹலோ மேம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார். ஜவஹர்குமார் மேம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? காஞ்சிபுரம் மேம். காஞ்சிபுரம் பக்கத்துல. சார் கிட்ட உங்க க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க. தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு, பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு கவர்மெண்ட் 7.5% 7.5% ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாடு MBBS மாணவர் சேர்க்கையில கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 25 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த வருஷம் 11 புதுசா மருத்துவக் கல்லூரி வரப்போது மொத்தம் 36 மருத்துவக் கல்லூரியில ஒவ்வொரு காலேஜிற்கு ரிசீட்ல 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒதுக்கி ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்துல போன வருஷமே ஒரு 300 மேற்பட்ட சீட்ஸ் வந்து MBBS வந்து கிராமப்புற அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் கிடைத்தது. இந்த வருஷம் 11 காலேஜ் வந்து 11 மருத்துவக் கல்வி புதிதாக வருது வர இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரப்போட 36 காலேஜஸ் நேரப்போட் ஒரு 450-500 MBBS சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லயும் பிரைவேட் காலேஜெல்லாம் சேர்த்து ஒரு 500+ சீட்ஸ் வந்து இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கப்பட இருக்குது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய மாணவர்கள் என்னோட அவேர்னஸ் தெரியாம இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் இந்த எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அரசு மற்றும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், சரி, அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி, BDS, சித்தா, ஆயுர்வேதா, இனானி, ஹோமியோபதி எல்லாத்துக்குமே இந்த 7.5% வந்து அப்ளிகபிள். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இதுல போய் வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம், ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணீங்கனாவே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கான ஃபீஸையுமே அரசே வந்து செலுத்துது உங்களுக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க MBBS படித்தாலும் சரி, BDS, சித்தா, ஆயுர்வேதா, இனானி, ஹோமியோபதி இந்த 6 எந்த கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கான காலேஜ் கட்டணம், கல்லூரி கட்டணம் மற்றும் தங்கக்கூடிய விடுதி கட்டணம் ரெண்டையுமே அரசே ஏற்றுக்குது. சுழல்நிதி கிரியேட் பண்ணி அது மூலமாக அவங்களே செலுத்துறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. நீங்கள் இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களோட லைஃப் செட்டில். இதை விட நீங்க வேற ஏதாவது கோர்ஸ் போனீங்கன்னா கூட அதுக்கு நீங்க ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஒரு இன்ஜினியரிங் போறீங்க, ஆர்ட்ஸ் போறீங்க, டிப்ளமோ போறீங்கன்னா கூட அதுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. பட் ஓன்லி ஒரு அதாவது இருக்கிற கோர்ஸ்லேயே டாப் கோர்சஸ் ஆன மருத்துவம், மருத்துவம் சார்ந்த படிப்புகள் MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதா, இனானி, ஹோமியோபதி இதெல்லாம் யாரும் படிச்சு சும்மா இல்லை. எல்லாருமே ஒன்று வந்து ஜாப்ல நல்ல அரசு பணியிலையோ இல்லை வந்து தனியார் துறையிலையோ இல்லை சுய தொழிலோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா யாருமே நம்ம வந்து இப்போ இந்த கோர்ஸ்லாம் படிச்சு சும்மா இருக்கான்னு கேள்விப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தமிழக கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் உயர்த்தணுங்கிற நோக்கத்துல தமிழக அரசு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும் போது நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணி ஃபார்வேர்ட் ஆகி எனக்கு தெரிஞ்ச வந்து MBBS, சித்தா, ஆயுர்வேதா, இனானி, ஹோமியோபதி, PDS பல் மருத்துவ படிப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 1000+ மேற்பட்ட சீட்ஸ் வந்து இந்த 7.5% ரிசர்வேஷன்லயே இருக்கு. அப்படி இந்த 1000+ மேற்பட்ட படிப்புகளுக்கான மாணவர்கள் ஆக்சுவலா இல்லை. அப்ப வந்து என்ன பண்ணா சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணா கூட அப்ளிகேஷன் டேட் இருக்கு, நான் ஆகஸ்ட் 2 கிடையாது, ஆகஸ்ட் 6 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த ஒரு வாரத்துல அப்ளை பண்ணிட்டு பைரோவில் இந்த நீட் கிராஷ் கோர்ஸ் தமிழ் மீடியத்துக்கு ஜாயின் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த 40 நாள் நாங்கள் கொடுக்குற ஷெட்யூல ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்க லைஃப் செட்டில். இதை விட ஈஸியான வாய்ப்பு வந்து வேற எந்த கவர்மெண்ட்டும் யாரும் கொடுக்க முடியாது. அதனால இதை வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து நான் சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சார் இப்ப அவர் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு சார். இப்ப இந்த 43 நாட்கள் அப்படின்றது அவருக்கு சரியா இருக்குமா? இன்னையில இருந்து அவர் ஆரம்பிச்சாருன்னா நம்ம ஸ்பைரோவோட கண்டிப்பா முயற்சி பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணாத அதாவது எல்லாத்துலயும் போட்டி இருக்கு, பட் கம்பேரிட்டிவ்லி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து அவேர்னஸ் கம்மியா இருக்கு. போக போக வந்து அவேர்னஸ் அதிகமாகும். சோ அவங்களுக்கு ஏதோ ஒரு சீட் கிடைக்கும் இல்லையா? BDS, சித்தா, ஆயுர்வேதா, இனானி எல்லாத்துக்கும் அதுக்கு எல்லாமே நீங்க ஃபீஸ் 1.5-2 லட்சம் அப்படிங்களா இருக்க பட்சத்துல ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு அதோட அவேர்னஸ் நிறைய பேர் எலிஜிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து போன வருஷம் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளி மாணவர் எலிஜிபிள் ஆனதே ஒரு ரொம்ப ஒரு கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆக்சுவலா. நிறைய சீட்ஸ் வந்து இடம் இருந்துச்சு, ஆனா எலிஜிபிள் ஆன மாணவர்கள் அங்க போய் சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை.
இதாக இருந்துச்சு. அப்ப சீட்ஸ் இருக்கு, நிறைய பேர் அதை ப்ரிப்பேர் பண்ணாதனால அந்த எலிஜிபிலிட்டி மார்க் எடுக்காதனால அந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போகுது. அப்ப கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு வாய்ப்பு முழுமையா அவங்க யூஸ் பண்ணிக்க முடியாம போகுது. அதனால வந்து அப்ளை பண்ணி ஓரளவுக்கு இந்த ஸ்பைரோட கிராஷ் கோர்ஸோட சேர்ந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது டெஃபினட்டா அதை ரீச் பண்ண முடியும். அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. சாய். எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? சென்னை. சாய் சார், உங்க क्वेश्चंस கேட்கலாம் சார், கேட்டிட்டு இருக்காங்க, பேசுங்க. ரிசர்வேஷன் ரிகார்டிங் வந்து ரிசர்வேஷன். இப்போ வந்து பிசி ஓபிசி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. சாய். ஆ, நீங்க டிவி பார்க்காதீங்க, நீங்க கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கீங்க. உங்க क्वेश्चन கண்டினியூ பண்ணுங்க சார். ஆ, இப்போ ரிகார்டிங் ரிசர்வேஷன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடுல பிசி இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்ல அப்ளை பண்ணா ஓபிசி இருக்கு. அதுக்கு உண்டான என்னென்ன சர்டிபிகேட்ஸ் அது சப்மிட் பண்ணணும், அது எங்க இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும்ன்றது மட்டும் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை சார், ரொம்ப நிறைய பேர் போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க. நான் உண்மையுமே சொல்றேன், இப்போ நீட் ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி, நீட் வந்து அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 6th க்ளோஸ் ஆக போகுது, எக்ஸாம் செப்டம்பர் 12th. அதுல ஒரே ஒரு காலம் கேட்டிருக்காங்க, நீ என்ன கேட்டகரி? ஓபிசி, ஜென்ரல், ஓபிசி, என்சிஆர் இருக்கும் 4 கிரீமி லேயர், அப்புறம் எஸ்சி எஸ்டி 4 கேட்டகரி இருக்கு. நீட்ல வந்து நீங்க என்ன கேட்டகரிக்கு கொடுத்தாலும் சரி, நீங்க ஜென்ரல் கொடுக்கலாம் இல்ல ஓபிசி என்சிஎல் கொடுக்கலாம், அதுக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங் சம்பந்தம் இல்லை. ஸ்டேட் கவுன்சிலிங் அஸ்யூஷுவல் என்ன ரிசர்வேஷனோ அதே ரிசர்வேஷன் அப்படியே தான் இருக்குது. ஓசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, இதுதான் வந்து தமிழ்நாட்டில் கூட ரிசர்வேஷன். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும்போது அது மூணா மாறுது, ஜென்ரல், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு மூணா மாறுது. ஆக்சுவலா இது இந்த ஓபிசி என்சிஎலுக்கும் ஜென்ரலுக்கு தான் நிறைய தமிழக பேரண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓபிசி என்சிஎல்ங்கிறது நான் கிரீமி லேயர், அதாவது வருமான உச்ச வரம்பு வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு கீழே இருந்தா அவங்க ஜென்ரலுக்கு, அதி மேல இருந்தா அவங்க வந்து ஜென்ரலுக்கு போயிடுவாங்க. அதாவது ஒரு 5 lakhs மேல இருந்தா அவங்க நான் கிரீமி லேயர்ல வரமாட்டாங்க, கிரீமி லேயர்ல வந்துருவாங்க. கிரீமி லேயர் ஆல்சோ இட் பி கன்சிடர்ட் அஸ் எ ஜென்ரல். ஸோ அதனாலதான் அது மாதிரி அது குழப்பம். ஆனா வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஓபிசிக்கான கிரிட்டீரியா, வருமான உச்ச வரம்புக்கான கிரிட்டீரியாவை சேஞ்ச் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ண போறாங்க. அது கூடி சீக்கிரம் நம்ம மாறிடும். அப்படி இருக்கும் பட்சத்துல அதுக்கான சர்டிபிகேட் வந்து நம்ம வந்து வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட போய் வாங்கணும். ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல இந்த நீட் அப்ளை பண்ணி நீட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வர வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு வந்து நீங்க ஜென்ரலா இருந்தாலும் சரி, ஓபிசியா இருந்தாலும் சரி, ஓபிசி என்சிஎல்லா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன்ல வந்து நீங்க நீட் அப்ளிகேஷன்ல வந்து எதை ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறதில்ல. மறுபடியும் நீங்க மார்க்கெல்லாம் வந்த பிறகு உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்போது மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் வந்து எம்சிஐ ஓபன் பண்ண, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான கேட்டகரி நீங்க ஃபில் பண்ணணும். அப்பதான் வந்து நீங்க ஓபிசின்னு போனீங்கன்னா அந்த ஓபிசிக்கு தேவையான சர்டிபிகேட்டை வருவாய் கோட்டாச்சியர் தாலிஸ் தாசில்தார்ட்ட போய் வாங்கி அதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுவுமே நீங்க அப்லோட் பண்ண தேவையில்லை, அதுவுமே டைம் ஆஃப் கவுன்சிலிங்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால ஓபிசி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டான்னு போகும்போது தேவைப்படுது. அதை போட்டு இப்ப ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், அது சிம்பிளான ப்ரொசீஜர். டெஃபினட்டா வந்து உங்களுக்கு அதுல வந்து அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும்போது கிளியரா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, என் பேர் வந்து நிஷாந்தி, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன், நான் இங்க வந்து கண்ணமங்கலத்துல இருக்கேன். நிஷாந்தி, உங்க க்வெஸ்சன்ஸ் கேளுங்கம்மா சார், கேட்டுட்டு இருக்காங்க. சார், நான் வந்து இந்த வருஷம் நீட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சார் படிக்கிறேன், இங்க இருந்து தான் அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு அந்த 7.5% கிடைக்கணும்னா நான் 6th இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க சார். ஆக்சுவலி நான் 7th இருந்து தான் சார் படிச்சிருக்கேன். என்னுடைய கிளாஸ் வந்து எஸ்சி, நான் எவ்வளவு மார்க் எடுத்தா எனக்கு வந்து நீட் கிடைக்கும் சார்? இல்லம்மா, கவர்மெண்ட் கிளியரா அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்குறது 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும். 7th இருந்து படிச்சா அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் 6th to 12th தான். பட் அதுக்கு நம்ம வந்து ஏதாவது கிளியரா அமெண்ட்மெண்ட் இந்த வருஷம் இந்த நியூ கவர்மெண்ட் வந்து புதுசாக சில பாலிசிலாம் சேஞ்ச் பண்ணலாம் போது உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸோ ஜென்ரலா நல்ல மார்க் எடுக்கணுமா, 550 to 600 மார்க் எடுக்கணும். உழைப்ப போட்டா எல்லா மாணவராலையும் முடியும், கவர்மெண்ட் ஸ்கூல் சுடந்தாலே முடியும், பிரைவேட் ஸ்கூல் சுடந்தாலும் முடியும். கல்வி எல்லாத்துக்கும் முன்னதான், வாய்ப்பு எல்லாத்துக்கும் முன்னதான். உழைப்ப சரியான முறையில போடுங்க, சரியான ஒரு கோச்சிங் தேர்ந்தெடுங்க, கண்டிப்பா உங்களால் ஜெயிக்க முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல் சுடனா நம்ம வந்து இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஏதோ ஒரு இதில் பின்னடைவு நினைக்காதீங்க. நாங்க எல்லாமே கூட கவர்மெண்ட் ஸ்கூல் சுடணும். இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்கள் நிறைய
நிறைய பேர் பிரைவேட் இன்ஸ்டியூட் கோச்சிங் ஸ்கூல்ல போறாங்க. நாங்களாம் படிக்கும் போது மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் போயிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விதத்திலையும் அவங்களுக்கு குறைந்தவர்கள் அல்ல, சலித்தவர்கள் அல்ல. இது வரைக்கும் நீட் அப்ளை இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்ல போறேன், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாராவது நீட் அப்ளை பண்ண போது தாராளமா அப்ளை பண்ணுங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களோட கல்லூரி கட்டணம், விடுதி கட்டணம் உட்பட எல்லாத்தையும் 5 வருடத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து துணை நின்று இலவசமா எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஃபார்வர்ட் ஆகி வந்து இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணி எழுதணும், நிறைய எலிஜிபிலிட்டி வாங்கணும். இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் யூஸ் பண்ணி அவங்க சமுதாயத்தில் பொருளாதார நிலைமையில வந்து கண்டிப்பா முன்னேறணுங்கிறது இந்த ஷோ மூலமா நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியமா அழைத்ததற்கு மிக்க நன்றி. உண்மையிலே அரசு பள்ளி மாணவர்களுக்கான இந்த நீட் தேர்வுக்கான ஒரு விழிப்புணர்வை நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி கடந்த வருடத்திலிருந்தே வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உதயகுமார் சாருக்கு அதுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு அரசு பள்ளி மாணவர்கள், தமிழ் வழி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கால் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும்போது அது நீங்க கொடுத்த தன்னம்பிக்கையும் விழிப்புணர்வும் தான் சார். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வரணும், அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பா அவங்க மருத்துவர் அந்த கனவு கம்மியா இருக்காங்க. இதனால என்ன ஆயிடுதுனா வந்து நிறைய சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து 7.5% வந்து ஆளே எடுக்க முடியாம போயிட்டாங்க. சோ இதை விட ஒரு பெஸ்டான வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? ஒருத்தர் வந்து பணத்தை வச்சுட்டு சீட்டு கிடைக்காதனா கஷ்டப்பட்டு இருக்கும் பட்சத்துல, மார்க் இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து அந்த ரிசர்வேஷன் மூலமா கிடைக்கக்கூடிய சீட்டு, அதுக்கு ஃபீஸுமே காலேஜ் கவர்மெண்டே பே பண்ணி கூட அதை யூஸ் பண்ணலங்கிறது உள்ளபடியே மிக மிக ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது. அதனால தயவு செய்து இது மூலமா வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களும் முடிந்த வரைக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும். கண்டிப்பா நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்பதை குறித்து தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் ஸ்கைப் வழியாக நமக்கான விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சார், நம்ம வந்து அரசு வழி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வாய்ப்புகள் சலுகைகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஏதேனும் சலுகைகள் அரசுல கொடுத்திருக்காங்களா சார் இந்த நீட்காக? கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கிறதா தோணுது. ஒரு 2.5% ரிசர்வேஷன் கொடுக்குற மாதிரி அமைச்சர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அது வந்து அந்த 7.5%லயே 5% கவர்மெண்ட் ஸ்கூல், 2.5% கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, அல்லது வந்து தனியா 10% கொடுத்துட்டு 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், 2.5% எய்டட் ஸ்கூலா இருக்குன்னு தெரியல. பட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சீரியஸா ப்ரிப்பேர் பண்றது நல்லது. ரிசர்வேஷனை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணாம பண்ணுங்க. பட் கிடைச்சதுன்னா நல்ல வாய்ப்பு. அதனால கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ் சார். சரி, இவங்களுக்கு 3 விதமான பயிற்சிகளும் நம்ம கிட்ட இருக்கு. கிராஷ் கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், ரிப்பீட்டர்ஸ்க்கான அந்த வாய்ப்புகளையும் நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 43 நாட்கள்ல சிறப்பா அவங்களை தேர்ச்சி படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்துட்டு இருக்கோம். டெஸ்ட் சீரீஸ், அதாவது வேற இடத்துல நீங்க வந்து பயிற்சிகள் எடுத்திருந்தாலும், இல்ல நான் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன் இப்ப என்ன நானே வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், நீங்க கண்டிப்பா ஸ்பைரோவோட இணைந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் நீங்க எடுத்து உங்களுடைய நிலை, நீங்க எந்த நிலையில வரைக்கும் தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றத நீங்களே வந்து பாத்துக்கலாம். அதை பார்த்துட்டு எந்தெந்த விஷயங்களை நீங்க உங்களை உயர்த்திக்கணும், எந்தெந்த விஷயங்களை இன்னும் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே வந்து கணிச்சுக்க முடியும். அதற்கான வாய்ப்புகளையும் அவங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சரி, இதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்ன நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நான் நீங்க ரிப்பீட்டர் இல்லையா? லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் இப்போ 1 இயரா பண்ணிருக்கீங்க. இப்போ லாஸ்ட் மூமெண்ட்னால நீங்க ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க 1 இயர்னால, நீங்க டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஸ்பைரோட டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரிஸ். அதாவது இப்போ நீங்க நீட் எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணி நீட் எக்ஸாம் எழுதி உங்க ரேங்கை தெரிஞ்சா நீ எதுவும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நீரை போட்டு ஒரு இப்போ நீங்க ஒரு 7000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பைரோட டெஸ்ட் சீரிஸ்ல இருக்காங்க. அவங்க அவங்களோட நீங்க காம்படிட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணி நீங்க அந்த டெஸ்ட் சீரிஸ் எக்ஸாம் எழுதும் போது நாளையில இருந்து அது ஆரம்பிக்க போகுது. எங்களோட ரிப்பீட்டர், கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், வேற இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. கன்வீனியன்ட் டைமிங் தான். உங்களுக்கு ஷெட்யூல் இருந்தாலும் உங்க இன்ஸ்டியூட்ல அந்த ஷெட்யூல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு எப்படியோ அந்த டேட்டுக்குள்ள அந்த எக்ஸாம் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்னைக்கு டைம் ஃப்ரீயா இருக்கோ அந்த டேட்ல வந்து அந்த எக்ஸாம் நீங்க முடிச்சுக்கலாம். ஸோ அப்ப எழுதி முடிக்கும் போது நீங்க என்ன ரேங்க்ல இப்ப இருக்கீங்கன்னே தெரியும்.
நம்ம டீடைல்டு அனலைசிஸ் டேஷ்போர்டு இருக்கும். நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக கொஸ்டின் வைஸாக என்ன தப்பு பண்ணியிருக்கிறீங்க, என்ன மிஸ்டேக், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ அக்யூரஸி இருக்குது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து அதுக்கு என்ன கீ மிஸ்டேக் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து தெரிய வந்துடும். அப்போ வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ பேர் டு பேர் கொஸ்டின் வைஸ் வந்து நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இந்தியா ஃபுல்லாக நிறைய டெஸ்ட் சீரிஸ் நடக்குது, பட் தமிழ்நாடு மாணவர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து இது வரைக்கும் பெருசாக நடக்கல. அப்போ வந்து தமிழ்நாடு மாணவர் நம்ம மெயினாக மெஜாரிட்டி நம்ம ஆல் இண்டியா கோட்டா ப்ரிஃபர் பண்ணாலும் மெஜாரிட்டியாக காமிச்சு தமிழ்நாடு மாணவர்கள் தமிழ்நாடு காலேஜில் தான் இருக்கு. ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இந்த ஸ்பைரோட டெஸ்ட் சீரிஸ் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ் காம்படிஷன் தமிழ்நாடு மாணவர்களுக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரிஸாக இருக்கு. இதுக்கு ஜஸ்ட் யூ ஆர் சார்ஜிங் 2,499 ரூபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு. இதில் வந்து இப்போ 4 பார்ட் சிலபஸ் டெஸ்ட் இருக்கும், அது இல்லாமல் வந்து ஒரு 14 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் இருக்கும். லாஸ்ட் இயர் நம்ம வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் ஃபைனல் டைமில் கொடுத்த கிராண்ட் டெஸ்ட்லேருந்து ஒரு 75-90% கொஸ்டின்ஸ் வந்து சேம் கொஸ்டின்ஸ் ஆர் சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு ஃபைனல் எக்ஸாமில் வந்திருக்கு. உங்களுக்கு அஸ்பர் த என்டிஏ பேட்டர்னில் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஆஃப்லைனில் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து ஓஎம்ஆர் சப்மிட் பண்ணுற மாதிரி சிபிடி பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். அதனால் இந்த டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் கரண்டாக ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட ரேங்கை தெரிஞ்சுக்குவீங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இன்னைக்கு எடுத்துகிட்டு பர்ஃபார்மன்ஸ்லேருந்து மினிமம் ஒரு 50-100 மார்க் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். 650+ மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இது ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ வேறு இன்புட் நீங்கள் படித்தாலும் பிரச்சனை இல்லை, டெஃபினெட்லி ஜாயின் தி. ஓகே சார், 733-888-4137 எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாமா? அடுத்து ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, நான் ஜெயதீஷ் பேசுறேன், சென்னையில இருந்து பேசுறேன். அவங்க க்வெஸ்சன்ஸ் கேளுங்க சார், சார் காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க சார். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்க கஷ்டப்படுறது வந்து பிசிக்ஸ் தான் சார் மோஸ்டா. அது படிச்சு அதுல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் கஷ்டங்கிற எண்ணத்தை தூக்கி போடுங்க, இட்ஸ் ரியலி ஈஸி சப்ஜெக்ட். பயாலஜி தான் உங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட். பிசிக்ஸ் நீங்கள் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, நிறைய ஃபார்முலாஸ் பண்ணணும், பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ் தெரியணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பிசிக்ஸ் வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ பைக் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டுற மாதிரி தான் பிசிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், கீழே விழுந்துருவோம், ஆனால் திருப்பி திருப்பி நமக்கு மைண்டு முடிங்கிற எண்ணத்தோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரும். பிசிக்ஸை வந்து எதுக்கு திரும்ப பயப்படுறோம், ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அது நிறைய டைம் எடுத்துக்குது. ஆரம்பத்தில் வந்து நம்ம போடும்போது வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அது ஆக்சுவலாக. அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது கஷ்டங்கிற முடிவு பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து பிசிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பிசிக்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. அந்த நல்ல ஃபேக்கல்டிஸ் நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும்போது பிசிக்ஸ் வெரி வெரி ஈஸி சப்ஜெக்ட். டெஃபினட்டாக நீங்கள் வந்து முடிங்கிற எண்ணத்தோட கான்சன்ட்ரேஷனோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்சிஆர்டி லைன்ஸ் லைன் பை லைன் ரீட் பண்ணுங்க. ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மக்கப் பண்ணாமல் அது எப்படி டெரிவேட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் இன்ட்ரெஸ்டாக லேர்ன் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக பிசிக்ஸ் வெரி வெரி ஈஸி சப்ஜெக்ட் தான். அழைத்ததற்கு மிக்க நன்றி. உண்மையிலே இந்த மாதிரி தருணத்துல தான் சார் ஸ்பைரோ மாதிரியான ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. எந்த இடத்துல அவங்க டவுன் ஆறாங்களோ அது நீ டவுன் கிடையாது, இதை இப்படி பாருங்க அப்படின்னு அவங்களுடைய எண்ணத்தை மாற்றுறதுக்கான ஒரு சப்போர்ட்டர்ஸ் தான் நீங்களா இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த நீட் தேர்வை எதிர்நோக்கி போய்கொண்டு இருக்கின்றோம், ரிப்பீட் பண்ணக்கூடியவங்களுக்கும் நீங்க வாய்ப்புகளை இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி எல்லாம் நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு முறை மாணவர்களுக்காக சொல்லிடலாம் சார். ஸோ இப்போ ஸ்பைரோ ஃபார் சப்போர்ட்டிங் ஹெல்பிங் கரண்ட் நீட் ஆஸ்பிரன்ஸ் 2021 வந்து ரெண்டு டைப் ஆஃப் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று கிராஷ் கோர்ஸ், இப்போ கரண்டாக வந்து இது வரைக்கும் எந்த கோர்ஸுமே ஜாயின் பண்ணாதவங்க வந்து இந்த லாஸ்ட் 42 டேஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு வியர் அட்டம் பண்ணி பார்க்கணும்போது ஸ்பைரோட கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான், ஸ்காலர்ஷிப் இருக்குது. நீங்கள் கண்டி எதுவுமே பண்ணாமல் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி ஒரு கோச்சிங் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால் வந்து நீட் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இந்த ரிலேட்டட் கோர்ஸ் போகலாமா இல்லையா, வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, கண்ண முடிக்கிட்டு. அதுவே ஒரு 40 டேஸ் ஏதாவது ட்ரை பண்ணி கோச்சிங் எடுத்து நீங்கள் போய் எக்ஸாம் ட்ரை பண்ணும்போது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் யூ ஃபீல் தட் எஸ் எபிலிட்டி நல்லா முடியுங்க நம்பிக்கை வரும், முடியலன்னா அது நம்ம செட் ஆகலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த 40 டேஸ் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டெஃபினட் ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி முன்னே சொன்ன மாதிரி டீட்டெயிலாக டெஸ்ட் சீரிஸ் பற்றி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மாணவர்களுக்குள்ள எக்ஸ்க்ளூசிவ் ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்றதுக்காக உருவாக்கப்படுது இந்த டெஸ்ட் சீரியஸ். டெஃபினட்டா ஒரு மோர் அஸ் வெல் அஸ் ஈக்குவல் டு நீட் எக்ஸாம் ஈக்குவலான ஒரு டெஸ்ட் சீரியஸ் இது. ஈக்குவலான பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நீட் பேட்டர்லேயே கண்டக்ட் பண்ணுறதுனால இந்த டெஸ்ட் சீரிஸில் பண்ணும்போது உங்களோட முன்னாடியே வந்து என்ன பண்ணலாம், உங்களோட பர்ஃபார்மன்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ரேங்க் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து அடுத்த 40 டேஸில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். டெஃபினட்டாக இந்த டெஸ்ட் சீரிஸ் இஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணி அதை வந்து அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். அதில் 2022 ஆஸ்பிரண்ட்டுக்கு நீட் ரிப்பீட்டருக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு.
ஸோ எனக்கு இந்த வருஷம் நீட்டை ட்ரை பண்ணாதவங்க தாராளமா அந்த நீட் வந்து 22 வந்து பண்ணலாம். ஆகஸ்ட் 15 அப்புறம் அவங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ் சார், இன்னைக்கு அரசு வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில நிறைய வாய்ப்புகளை கொடுத்து பேசினோம். அவங்களுக்கான தெளிவுகளையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. இன்னும் நிறைய நேயர்கள் இன்றைக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு லைன் கிடைக்கல. அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து அடுத்த வாரம் நிச்சயமா அவங்க கூட நம்ம பேச போறோம். இன்றைக்கு நீங்க எங்களோட இணைந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி சார். நன்றி. நேர்களே, மேல்கொண்டு நம்மளுடைய ஸ்பைரோ பத்தின அட்மிஷன் சார்ந்த விவரங்களுக்கு 7333-8-4137, 7333-8-4136 இந்த இரண்டு எண்கள்ல ஏதேனும் ஒரு எண்ணுக்கு அழைத்து நிச்சயமா நீங்க வந்து விவரங்களை கேட்டுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.